பத்திரமா போயிட்டு வா. எங்க கனவும் நம்பிக்கையும் உன் கூடவே இருக்கும். ஒருவேளை அங்க இருக்கிறவங்க இவனை கொண்டுட்டா? இல்ல, அவங்களுக்கு அவன் கடவுள். ஒரு சமூகம் எதிர்பார்க்கறத விட அந்த குழந்தைக்கு பெரிய ஆள் வரணுங்கிற ஆசை இருந்தா, மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா, என் பையன் அப்ப பஸ்ல தான் இருந்தான். கிளார்க் என்ன பண்ணாங்கறத அவன் நேர்ல பார்த்தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு உன்னை பத்தி தெரியதான் போகுது. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்க. அந்த காரணம் என்னன்னு தேடி கண்டுபிடி. இனிமே உன் வாழ்க்கையில அதுதான் உன்னோட லட்சியமா இருக்கணும். நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது? சில பேருக்கு அவன் கடவுள் மாதிரி தெரியலாம், ஆனா சில பேருக்கு அவன் மிருகம் மாதிரி தெரியலாம். பூமியில வாழ்ற மக்களுக்கு அவங்க லட்சியம் என்னன்னு காட்டுவோம். அதை அடைய அவங்களுக்கு நீ தூண்டுகோலாயிரு. உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உன் பின்னாடி வருவாங்க. இனி இந்த உலகம் உன் கைக்குள்ள. உனக்கு நிகழ்ந்தான் பையன் பாதுகாப்பா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் அவனை கண்டுபிடிப்பேன். என்ன பத்தின உண்மை உலகத்துக்கு தெரிய வரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். வெறுத்து ஒதுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இவங்களை நான் தான் காப்பாத்தணும். நான் தான் எல்லாம். இந்த எஸ்க்கு என்ன அர்த்தம்? இது வெறும் எஸ் இல்ல, என் மக்களோட நம்பிக்கை சின்னம். அப்படியா? அப்போ நான் உங்களை எக்ஸ்கியூஸ் மீ. சூப்பர்மேன் விரைவில் தமிழில்.